அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ரைட், சர்ஃபேஸ் டென்ஷன் காரணமாக தான் ஒரு தண்ணீர் துளி ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கு, ஒரு சோப் பபுள் உருளையாக இருக்குது. இதை பற்றி இதனோட தன்மைகளை பற்றி அதுக்குள்ளே என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை உணர்ந்து நம்ம செஞ்சோன்னா அந்த பிரின்சிபிள் புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இஃப் எக்ஸஸ் ப்ரெஷர் இஸ் பேலன்ஸ்ட் பை அ காலம் ஆஃப் ஆயில் வித் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8 4 mm ஹை வேர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 cm ஃபைண்ட் தி சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி சோப் பபுள். ஒப்படர்த்தி 0.8 கொண்ட 4 mm உயரமுள்ள எண்ணெய் தம்பத்தினால் 2 cm ஆரமுள்ள சோப்பு குமிழியின் மிக இழுத்தம் சமப்படுத்தப்பட்டால் சோப்பு குமிழியின் பரப்பு இழுவிசையை காண்க. இதான் பிள்ளைகளா கேள்வி. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டிங்கன்னா, இதுதான் சோப் பபுள்னு வச்சுக்கோங்க. ரைட், திஸ் இஸ் சோப் பபுள், ரெண்டு லேயர் இருக்கும். இந்த சோப் பபுள் இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய டென்ஷன் காரணமாக அது என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆக முயற்சி பண்ணும். ஆனால் நான் உள்ளே இருக்கக்கூடிய காற்று அமுக்கப்படும். ரைட், ஸோ உள்ளே இன்டர்னல் ப்ரெஷர் இருக்கும், வெளியில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட உள்ள ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். திஸ் ப்ரெஷர் இஸ் கால்ட் அஸ் எக்ஸஸ் ப்ரெஷர். இந்த எக்ஸஸ் ப்ரெஷரை சப்போஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சின்ன அனாலிசிஸ் இருக்குது, தியரியில் படிச்சிருப்பீங்க. அந்த அனாலிசிஸ் மூலமாக நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலான்னா, அந்த எக்ஸஸ் ப்ரெஷருக்கான எக்ஸ்ப்ரெஷன் 4T/R. சிம்பிள் எக்ஸ்ப்ரெஷன், மிக சுலபமாக டெரைவ் பண்ணிடலாம். சுற்றி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளவு இருக்கும், ரைட், அதை நடுவில் இருக்கக்கூடிய ஏர் காலம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சுலபமாக செஞ்சிடலாம். தேரியில் பிள்ளைங்க படிங்க, இல்லாட்டி இன்னொரு வீடியோவில் சார் இதுக்கான எப்படி இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்துச்சு நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸஸ் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் மேனோமீட்டரை பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே யூஸ் எ வால், இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள ப்ரெஷர் காரணமாக காற்று என்ன செஞ்சிடும், இங்கே வரும், இது கம்ப்ரஸ் ஆகும், இது லிஃப்ட் ஆகும். இப்போ 800 kg மீட்டருக்கு, மீனிங் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.8. ஸோ டென்சிட்டி இஸ் 800. டென்சிட்டி 800 kg/m³ டென்சிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆயில 4 mm லிஃப்ட் பண்ணுது. கட்டி பாயிண்ட். ஸோ இதில் இந்த செயல் செய்கிறதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கப்படணும்னா, நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் ρ×g×h. அப்போ இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் எதுக்கு சமமாக இருக்கும், 4 mm லிஃப்ட் பண்ணிங்கன்னா அப்போ அங்கே கிரியேட் ஆகக்கூடிய இந்த ப்ரெஷருக்கு சமமாக இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை செஞ்சிடலாம். ஸோ 40/R இஸ் ஈக்குவல் டு ρ×g×h, T=R ρ×g×h/4. ஆர் கொடுத்துருக்காங்க, ரோ கொடுத்துருக்காங்க, ஜி கொடுத்துருக்காங்க, ஹெச் கொடுத்துருக்காங்க, எல்லா வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஆனால் ப்ராப்பர் யூனிட்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், 4 mm 4×10⁻³ மீட்டரை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அதை ரிசால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது, 15.68×10⁻²⁺ நியூட்டன் பெர் மீட்டர். ரைட், அந்த நியூமெரிக்கல் சால்விங்க நான் உங்ககிட்ட விட்டுறேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். பட் திஸ் இஸ் தி அப்ரோச், எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தட் இது தான். பிள்ளைகளுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.